ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் ஜி. லாஸ்ட் வீடியோவில் நம்ம யூபினா என்னென்னு பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் யூபிஐயில் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே இது மாதிரி டிஃப்ரெண்ட் பேமெண்ட்ஸ் ஆப் இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்கு 80 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, அதுவும் நியூ இயர் டயத்தில் இன்னும் டபுள் ஆகும். 400, 500 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸ் தராங்க. இது ஏன் தர்றாங்க, இதனால இவங்களுக்கு எப்படி லாபம், இந்த இதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அவங்க இப்ப இந்த ஒரு ஆப்பை பத்தி ஒருத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும்னா அவங்க தனியா ஒரு டீம் அமைச்சு அந்த டீமுக்கு கீழே இருக்கிற மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டிங் மாதிரி இதை ஒரு மார்க்கெட்டிங் பிசினஸா பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பிசினஸா பண்ணா மந்த்லி பேமெண்ட் அவங்க எல்லாருக்கும் அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுள் பே எடுத்துக்கிட்டோம்னா, கூகுள் பேல ஒரு மார்க்கெட்டிங் ஹெட் இருந்தாருன்னா அவருக்கு கீழே மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆப்பை பத்தி மக்களுக்கு தெரிவிப்பாங்க. இவங்க தெரிவிக்கிறதுக்கு இவங்களுக்கு மந்த்லி பேமெண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் தவிர்க்கிற விதமா என்ன பண்ணுன்னா கூகுள் பே ரெஃபரல்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. ரெஃபரல்னா என்னன்னா இப்ப நீங்க யாருக்காவது இந்த ஆப்பை ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 100 ரூபீஸ் வரும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு ஒரு 20 ரூபீஸ் வரும். ஆக மொத்தம் ஒரு மெம்பர் இன்ஸ்டால் பண்ணா ஜஸ்ட் 120 ரூபீஸ்ல இவங்களோட மார்க்கெட்டிங் ஃபீஸ் அடங்கிடுது. இது மூலமா என்ன ஆகும்னா நிறைய கஸ்டமர்ஸை ஈஸியா யூஸ் பண்ற கஸ்டமர்ஸோட எண்ணிக்கையை ஈஸியா அதிகப்படுத்தலாம். இதே மாதிரிதான் ஒவ்வொரு ஆப்பும் ரெஃபரல்ன்ற ஒன்றை கொண்டு வர்றாங்க. ரெஃபரலை கொண்டு வர்றது மூலமா அவங்களோட ஆப்போட மார்க்கெட்டிங் டீம் வந்து தேவையில்லை. மார்க்கெட்டிங் டீம்ஸ் அந்த அப்புறம் அந்த டிவியில ஆட்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் என்ன ஆகும்னா பேமெண்ட்ஸ் ரெடியூஸ் ஆகும். பேமெண்ட்ஸ் இங்கே ரெடியூஸ் பண்ணிட்டு இங்கே கஸ்டமருக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்புறம் யூசர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்க யூஸ் பண்றதை பொறுத்தும் அவங்க ஆப்போட ரெவென்யூ ஆனுவல் இன்கம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியை மேலே கொண்டு போறது. இதுக்காக தான் அவங்க எல்லாருமே ரெஃபர் அண்ட் ஏர்ன்ற ஒரு ஆப்ஷனை வச்சிருக்காங்க. இது மூலமா அவங்களோட செலவு ரொம்ப குறையுது. இது நம்மள ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனா என்னமோ நடந்தாலும் நமக்கு என்னமோ ஒரு சின்ன அமௌண்ட் நம்மளோட பேங்குக்கு வர்றதுனால நம்மளும் இதை பயன்படுத்தி நமக்கு தேவையானதை செய்யறோம். பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.